தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களவை தேர்தலுக்கு முன்பே குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நமது நாட்டின் சட்டம். தேர்தலுக்கு முன் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். இதில் எந்த குழப்பமும் இல்லை. குடியுரிமை திருத்த சட்டம் என்பது காங்கிரஸ் அரசின் வாக்குறுதி. நாடு பிளவுபட்ட போது அந்த நாடுகளில் சிறுபான்மையினர் துன்புறுதலுக்கு உள்ளானதை அடுத்து அவர்களை இந்தியா வரவேற்பதாகவும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் உறுதி கொடுத்தது. ஆனால் தற்போது அந்த வாக்குறுதியில் இருந்து அந்த கட்சி பின்வாங்குகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் என்பது புதிதாக குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம்தானே தவிர யாருடைய குடியுரிமையும் பறிக்கும் சட்டம் அல்ல என்று தெரிவித்துள்ளார். மேலும் நமது நாட்டில் உள்ள சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் தூண்டப்படுகிறார்கள். யாருடைய குடியுரிமையும் பறிப்பதற்கான அம்சம் எதுவும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை. வங்கதேசத்திலும் பாகிஸ்தானிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான வழிவகைகள் மட்டுமே குடியுரிமை திருத்த சட்டத்தில் உள்ளன என்று அமித்ஷா மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தினார். தன்னை பற்றி பேசுவதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்று திமுக எம்பி ஆ. ராசா விமர்சித்துள்ளார். மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் குறித்து ஆ. ராசா அவதூறாக பேசியதால் அவருக்கு எதிராக அவிநாசியில் அதிமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தலைமையில் நேற்று போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் குறித்து இன்று ஆ. ராசாவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, எனக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது என்று சொல்வதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமிக்கு தகுதி இல்லை. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஒருவர் முதலமைச்சரை, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை, முதலமைச்சர் குடும்பத்தினரை பற்றி பேசுவது தொடர்பாக ஐகோர்ட்டில் இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதன் பிறகு நடந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்தினார்கள். இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணை பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன். எம்ஜிஆர் முகத்தை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது என பழனிசாமி கூறுகிறார். அது தனி கதை, அதை பற்றி பின்னர் பேசுவோம் என்றார்.